ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிவதாஸ் லாக்ஸ். திஸ் இஸ் பிரதீப் சிவதாசன் ஹியர். எப்படி இருக்கீங்க மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அவத்தார் படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இந்நேரம் வந்து ரொம்ப அறத்த பழைய ரிவ்யூவாக இருக்கும். எல்லாருமே போய் பார்க்குறக்கிட்ட பார்த்துருப்பீங்க, முக்கால்வாசி பேர் போய் படத்தை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களோட கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரியா? அதே மாதிரி நான் சொல்கிற விஷயம் வந்து பேசும்போது ஆமாண்டா இப்படிலாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியும் வந்து தோணலாம் உங்களுக்கு, சரியா? இந்த அவத்தார் படத்தை வந்து இந்த ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ரொம்ப அருமையான பாட்டு. எப்படின்னா, இவர் வந்து ஏர்த்துலேருந்து நம்ம, அதாவது முழுக்காவது எல்லாருமே வந்து ஏலியன்ஸ் வந்து ஏர்த்தை வந்து அட்டாக் பண்ணோம். ஆனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் தான் வந்து ஆக்சுவலி வந்து இவங்களுக்கு ஏலியன்ஸ். அதாவது இந்த அவத்தார் அந்த பிளானெட்டில் இருக்கிற ப்ளூ மங்கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இண்டிஜீனியஸ் பீப்புளுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம தான் ஏலியன். அப்போ அந்த ஏலியன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களோட அந்த பிளானெட்டை வந்து ஆக்கிரமித்து அதை வந்து அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து உறிஞ்சிறது தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட். அந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்அப்டேனியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் இருக்கும். அந்த கல் வந்து நம்ம ஏர்த்தில் வந்து $10 மில்லியன் வந்து சின்ன ஒரு கல் வந்து வேல்யூ. அதை வந்து எடுக்கிறதுக்கு வேண்டி தான், மைனிங் பண்ணுறக்கு வேண்டி தான் வந்து ஏர்த்துலேருந்து ஹியூமன்ஸ் வந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாத்தையுமே வந்து கொன்று அங்கே இருக்கிற ரிசோர்ஸை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், அப்போ வந்து அதில் வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து எப்படின்னா அவத்தார் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இந்த ஹீரோ வந்து அவரோட மைண்டு வந்து கனெக்ட் பண்ணி அங்கே வந்து அவர் வந்து அந்த இண்டிஜினியஸ் பீப்புள்கிட்ட போவார். அங்கே போய் அவங்களோட வே ஆஃப் லைஃபை வந்து படிப்பார். அந்த வே ஆஃப் லைஃப்பை வச்சுக்கிட்டு அவர் என்ன ஆகும்னா அவருக்கு வந்து அந்த வே ஆஃப் லைஃப் புரிதல் வந்து அவருக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படின்னா எப்படி நேச்சரோடு நம்ம வந்து கனெக்ட் ஆகியிருக்கிறோம், நம்ம வந்து அந்த பீப்புள் வந்து எத்தனை நேச்சரோடு கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு ஏன் வந்து இந்த ஹியூமன்ஸை வந்து இந்த இடத்த வந்து அழிக்க வராங்க, அது வந்து தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பீப்புளுக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணி ஹியூமன்ஸை வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து கொண்டு போகிறக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. அதில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கனெக்ட் இருக்கும், ஒரு ஹியூமன் கனெக்ட் இருக்கும். அது வந்து அந்த ஹியூமன் வந்து எப்படின்னா அந்த வே ஆஃப் லைஃப்பை வந்து படித்து அதில் வந்து அவர் வந்து அந்த அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஃபைட் பண்ணி போவார். அந்த ஒரு கனெக்ட் இருக்கும், அங்கே ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் இருக்கும், அங்கே ஒரு ஹீரோயிசம் இருக்கும். அது எல்லாமே வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இருக்கிறதுனால எப்படின்னா ரொம்பவும் வந்து புதுசாக இருந்தது. அதே மாதிரி அந்த டைம் வந்து விஷுவல் ட்ரீட் வந்து புதுசாக இருந்தது. அதனால் வந்து நமக்கு வந்து அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சது. இது வந்து அதோ இந்த செகண்ட் பார்ட்டுங்கிறது வந்து அதோட கண்டினியூவேஷன் இல்லைங்களா. இதுலேயும் வந்து எப்படின்னா விஷுவல் ட்ரீட் வந்து அமேசிங், விஷுவல் ட்ரீட் அமேசிங். 3D தான் நீங்கள் பார்க்கணும் இந்த படத்தை, சரிங்களா? உங்கள் ஊரில் வந்து 4D ப்ளஸ் ஐமேக்ஸ் வந்து இருந்ததுன்னா இன்னும் சூப்பர், ஓகேவா? இந்த OTTயில் பார்த்தீங்கன்னா நல்லது தான், ஆனால் வந்து 3D படத்தை பார்க்குற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இது வராது, ஓகேவா? ரொம்ப அருமையாக வந்து 3D வந்து இருக்கும் விஷுவல் ட்ரீட். ஆனால் கதையை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதையை பார்க்கும்போது அதில் வந்து நிறைய வந்து லாகிங் ஃபேக்டர் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். லாகிங் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹீரோயிசம் மிஸ்ஸிங். எப்படின்னா இப்போது வில்லன் வராரு, இந்த வில்லன் வந்து எப்படின்னா அதாவது செத்துப்போன வில்லன் வந்து அவரோட மெமரியும் DNAவும் வந்து எப்படின்னா அவர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாரு. அதை எடுத்து அவங்க வந்து புது அவதாரம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க, அவதார டீமு. அவங்க என்னென்னா அந்த அவதார டீம், அதாவது வில்லன் வந்து ஒரு காலத்தில் ஹியூமனாக இருந்து போய் ஜேக் சுல்லியை வந்து கொல்ல போனதும் இல்லாமல் இப்போ என்னாச்சுன்னா அவதாரா வந்து அவர் வந்து ஜேக் சுல்லியை வந்து கொல்ல போகிறாரு அவர், ஓகேங்களா? இது ஒரு இடத்துல வந்து இது ஒரு முடிச்சிருக்கு. பிளஸ் வந்து எப்படின்னா குடும்பம், எப்படின்னா இந்த ஜேக் சுலி இருக்கு இல்லைங்களா, அவர் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து ஒரு குடும்பம் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து அவர் வந்து என்னன்னா பணிஞ்சு போறாரு எல்லா இடத்துலையும். அப்போ என்னன்னா இந்த குடும்பத்தை வந்து கொல்றதுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் பீப்புள் கிட்ட வந்துருவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிடலாம் சொல்லிட்டு அவர் வந்து சி, அதாவது கடல்வாழ் மக்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்க அந்த கடல்வாழ் மக்கள் அவங்களுக்கு போய் அவர் வந்து தஞ்சம் புகுந்துறாரு. அங்கே போய் என்ன ஆகுது, அங்கே வந்து எப்படின்னா அந்த மக்களை வந்து மக்களோட சேர்ந்து மக்களாக அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவர் இவர் வந்து காட்டுவாசி மக்கள், இவங்க வந்து கடல்வாழ் மக்கள்கிட்ட போய் இப்போ இருக்கும்போது வந்து அவங்களோட வே ஆஃப் லைஃப் வந்து என்னங்கிறது தெரியாது இல்லைங்களா. அங்கே போய் அவங்களோட வே ஆஃப் லைஃப்பை படித்து அவங்க வந்து எப்படின்னா கடல்வாழ் மக்களோட சேர்ந்து ஐக்கியமாகி அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது எப்படின்னா இந்த வில்லன் வந்து இவர் இருக்கிற இடத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து இவரை வந்து அட்டாக் பண்ண வர்றாரு. ப்ளஸ் எப்படின்னா
இந்தியன் நாட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடல்வாழ் மக்களுக்கு வந்து எப்படின்னா தெய்வம், அதாவது தெய்வம் கூட இல்லை, அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அதாவது அவங்களோட ஓன் ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேல் மாதிரி ஒரு க்ரீச்சர், அதாவது திமிங்கலம் மாதிரி ஒரு ஒரு க்ரீச்சர் இருக்கும் அவங்களுக்கு வந்து. அது வந்து அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி அந்த க்ரீச்சரை வந்து அவங்க வந்து வணங்குறாங்க, அவங்க கூட கனெக்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னாங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து எப்படின்னா அந்த வேலை வந்து பிடிச்சி அதிலிருந்து இருக்கிற ஒரு ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணி அது என்னென்னா அது வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமிர்தத்தை வந்து பாருங்கன்னா வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து ஆகாது. அதுக்கு வேண்டி எப்படின்னா அந்த அமிர்தம் வந்து 80 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஏர்த்தில், அதுக்கு வேண்டி தான் அவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க. அந்த அன்னப்டேனியம்ங்கிறது இப்போ இந்த இந்த பாட்டில் கிடையாது. இந்த பாட்டில் வந்து எப்படின்னா அந்த வேலில் இருக்கிற அமிர்தம் அதுக்கு வேண்டி தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து அந்த பிளானெட்டில் வந்து வந்திருக்கிறாங்க. அப்போ எப்படின்னா இப்போ 3 நாட்டு இருக்குது எப்படின்னா, ஒரு நாட்டு வந்து இவங்க வந்து எப்படின்னா வில்லன் வந்து ஜேக் சுலியை கொல்ல வராரு. இந்த ஜேக் சுலியோட ஃபேமிலி வந்து அந்த அந்த கடல் வாழ் இடத்துல வந்து எப்படின்னா அங்கே இருக்கிற வே ஆஃப் லைஃப்பை வந்து அவங்க வந்து அதோடு அட்ஜஸ்ட் ஆகுறாங்க. ப்ளஸ் வந்து இந்த திமிங்கலத்தை வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிறது எடுக்கிறாங்க. இது எப்படின்னா இது 3 ஒன்று சேர்ந்து இவங்க வந்து எப்படின்னா ஜேக் சுலிங்கிறவர் வந்து எப்படி அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து வந்து எப்படின்னா இந்த இந்த பர்டிகுலர் ஹியூமன்ஸை வந்து அவங்கள வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணி இந்த இந்த பர்டிகுலர் இதை வந்து நேச்சரை வந்து காப்பாற்றுறாரு, அதாவது அந்த மக்கள் வந்து எப்படி காப்பாற்றுறாரு, அந்த மக்களோட கனெக்டை வந்து எப்படி வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் வந்து எப்படின்னா இந்த பர்டிகுலர் கதை. கொஞ்சம் குழப்பம் மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் எனக்கு இருந்தது அந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா வந்து அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிறது மிஸ்ஸிங். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தொருக் மத்தூக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அந்த பறவையை பிடிக்கிற சீனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே புல்லரிக்கும் அந்த அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து அந்த புல்லரிக்கிற சீன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிஸ்ஸிங். ஓகேங்களா, கதைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் லேகிங் தான். ஆனால் வந்து எப்படின்னா விஷுவலி வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து போய் தியேட்டரில் போய் தான் பார்க்கணும். நீங்கள் ரொம்ப அருமையான விஷுவல் ட்ரீட் வந்து ஃபேமிலியாக வந்து குழந்தையிலேருந்து வந்து பெரிய ஆளுக வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து வந்து படத்தை பார்க்கணுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து சின்ன ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இது புரியுதா அப்படிங்கிறது பாருங்கள். நீங்கள் ஒரு இந்தியன் வே ஆஃப் லைஃப் வந்து நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம் சரிங்களா. அதாவது நம்மளோட வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து இந்த அவத்தார் அந்த அந்த பர்டிகுலர் அந்த பீப்புள் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த பிளானெட்டில் வாழ்கிற பீப்புள் வந்து அவங்களோட வே ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து இந்தியன் வே ஆஃப் லைஃபோட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. எப்படின்னா நம்மளும் வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே தெய்வமாக பார்க்குறோம். நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே தெய்வமாக பார்க்குறோம். ஓகே, ஆனால் வந்து அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து புரியறதில்ல. இவன் எப்படி இதை வந்து தெய்வமாக பார்க்குறான், எப்படுறா ஒரு கல்லை வந்து தெய்வமாக பார்க்குறான், எப்படுறா ஒரு மரத்தை வந்து தெய்வமாக பார்க்குறான், இதெல்லாம் வந்து ஒரு காட்டுமிராண்டி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அதை வந்து எப்படின்னா நம்மளோட மக்களே வந்து எப்படின்னா அதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கும்போது தான் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து சங்கடமாக இருக்குது சரிங்களா. அதில் வந்து எப்படின்னா உங்களால் புரிய முடியும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எப்படின்னா எப்படி வந்து அவங்க நேச்சரை வந்து எப்படின்னா அவங்க தெய்வமாக பார்க்குறாங்க. அவங்க நம்மளோட வே ஆஃப் லைஃபுங்க, நம்ம இந்தியன்ஸோட வே ஆஃப் லைஃப் வந்து அது வந்து அப்பட்டமாக வந்து அதில் வந்து தெரியுது. இப்போ வந்து காலத்தினால வந்து சில விஷயமெல்லாம் மாறி இருக்கலாமா இருந்தாலும் நம்மளோட அந்த வே ஆஃப் லைஃப் வந்து அதில் வந்து அப்பட்டமாக அதில் வந்து காட்டுறாங்க. எப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த திமிங்கலத்துலேருந்து வர்றது வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அந்த அந்த பாடியை வந்து அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து எப்படின்னா நம்மளோட புராணங்கள்லேருந்து வந்து எப்படின்னா இருந்து அவங்க வந்து எடுத்து ஒவ்வொரு விஷயமும் எடுத்து வந்து இந்த படத்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. படத்தை பார்க்கும்போது நம்ம வந்து ஐயோ பாவம் இந்த வந்து இந்த வே ஆஃப் லைஃப்பை வந்து இது பண்ணக்கூடாது, இவங்கெல்லாம் வந்து பாவம், இந்த வெளியிலேருந்து வந்தவங்கெல்லாம் வந்து இவங்களை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது ஏன் நம்ம மக்கள்கிட்ட பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் நம்ம மக்களும் பாவம் தானே, நம்மளும் அந்த வே ஆஃப் லைஃப்பில் தான் இருக்கிறோம், நம்மளை அழிக்கிறாங்க அவங்க சரிங்களா. அப்படிங்கும்போது வந்து அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் நீங்கள் பார்த்து தானே ஆகணும் சரியா. ரொம்ப அரசியலுக்குள்ளே போயிட்டேன் நான், இருந்தாலும் வந்து படத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப நல்ல படம், விஷுவலி வந்து ரொம்ப நல்ல படம் தான் இது, எந்த விதமான தப்பும் கிடையாது. ஓடிடியில் வந்தாலும் நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம், ரொம்ப அருமையான படம் தான். எந்த விதமான சங்கடம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஊர் சினிமாவில் எடுப்பாங்க இல்லைங்களா, சும்மா வந்து இப்படி இடுப்பாட்டிக்கிட்டு அதுதான் படம். யார் கேட்டால் அதெல்லாம், யார் கேட்டால் அந்த படம் அந்த மாதிரிலாம் எவனுமே கேட்கல. இவனுங்களா வந்து திணிக்கிற இந்த மாதிரி ஸ்டைலெலாம் வந்து யார் கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப அருமையாக வந்து ஒரு படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்காவது நம்ம வந்து பாராட்டலாம் நம்ம. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு ஒரு விஷயமா பார்ப்போம். பை.